தோழர்களுக்கு வணக்கம் என்னதான் பார்ப்பனர்கள் தமிழகத்தில் வாழ்ந்தாலும் சரி அல்லது பிற மாநிலங்களில் வாழ்ந்தாலும் சரி அந்த மாநில பற்று அந்த மாநில மொழிகளின் மீது இருக்கிற பற்று இதெல்லாம் அவர்களுக்கு இருப்பதில்லை அவர்களில் பெரும்பாலானோர் தங்களது வேத மரபையும் தங்களது வேத பழக்க வழக்கங்களையுமே உயர்வாக கருதுகின்றனர் இதுக்கு காலம் சென்ற சோ அவர்களுடைய பேச்சே ஒரு உதாரணம் அமைஞ்சிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திரு சோ ராமசாமி அவர்கள் அவங்க வந்து மிகப்பெரிய அறிவுஜீவி இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய அறிவாற்றல் நிறைந்த மேதை அப்படின்லாம் ஒரு பார்ப்பன கூட்டத்தாரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு அவர் நடத்தி வந்த இந்த துக்களுக்குங்கிற பத்திரிகையை படித்தாலே அவர்கள் புத்திசாலியாக இருக்க வேண்டும் அப்படின்னு ரஜினிகாந்த் அப்படிங்கிற நபர் சொன்னார் ஸோ இந்த மாதிரி பார்ப்பனர்களும் பார்ப்பனியமும் நடத்துகிற பத்திரிகையை படித்தவர்களே புத்திசாலி என்றால் அந்த பத்திரிகையை நடத்திய சோ ராமசாமி எந்த அளவிற்கு இவர்கள் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ இப்படிப்பட்ட இந்த பார்ப்பன கூட்டத்தாரால் இந்த சங்கிக் கூட்டத்தால் இந்துத்துவ கூட்டத்தால் வியந்தோதப்படுகிற இந்த புத்திசாலி எங்கே பிராமணன் அப்படின்னு சொல்லி ஒரு தொடர் வெளியிட்டார் அதில் பல விஷயங்களை அவருடைய அபிப்பிராயங்களை எது பிராமணியம் எங்கே பிராமணன் உண்மையிலேயே பிராமணன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பல விவரங்களை சொன்னார் அதில் ஒரு கேள்வி அதாவது ஆயுர்வேதமும் நாட்டு மருந்தும் ஒன்றா அப்படின்னு சொல்லி அவருக்கு பக்கத்தில் அவர் நண்பராக வருகிற ஒருத்தர் அவர் கேள்வி கேட்குறாரு இந்த கை மருந்து நாட்டு வைத்தியம்னு சொல்லுவாங்களே அதான் ஆயுர்வேதங்கிறது இப்போ அந்த கேள்வியை சித்த மருத்துவமும் கை வைத்தியமும் ஒன்னா அப்படின்னு கேட்டுக்கலாம் ஆனால் அவங்க அப்படி கேட்கல கேள்வி கேட்டவரே ஆயுர்வேதத்தையும் இந்த நாட்டு மருத்துவத்தையும் ஒப்பிட்டுத்தான் கேள்வியை கேட்குறார் அப்போ அதில் நுட்பமாக சித்த மருத்துவத்தை அப்படி ஓரமாக ஓரங்கட்டி தள்ளிடுறாங்க இது ஏன் அப்படின்னா அவர்களுக்கு தேவை சித்தர்களோ சித்த மருத்துவமோ அல்ல அவர்களுக்கு தேவை இன்னும் சொல்வதாக இருந்தால் மருத்துவம் கூட அல்ல தங்களது அடையாளம் இந்த ஆயுர்வேத மருத்துவத்தில்தான் அவர்களுக்கான ஆரிய அடையாளம் இந்த பார்ப்பன அடையாளம் இருக்கிறது அதை மீட்டுருவாக்கம் செய்வதற்காகத்தான் இந்த பேச்சை நடத்தப்படுகிறது அப்போ ஒரு பழமையான மருத்துவ முறையை மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டுமென்றோ அது குறித்த விழிப்புணர்வு வேண்டுமென்றோ இந்த பேச்சு பேசப்படவில்லை இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் மக்களிடம் எப்படியெல்லாம் பல மருத்துவ முறைகள் இருந்திருக்கிறது அப்படின்னும் பேசல நாட்டு வைத்தியம் கை வைத்தியம் அப்படிங்கிறத கேவலமாக சித்தரிப்பதும் இதைவிட மிக உயரியது மிக உன்னதமானது அதாவது நீங்கள் பழக்கத்தில் வைத்திருக்கிற பல மருத்துவ கடைபிடிப்புகளை விட மிகச் சிறந்தது மிக உன்னதமானது எங்களுடைய ஆயுர்வேதம் அதுவும் குறிப்பாக வடவர்களாகிய ஆரிய பார்ப்பனர்களின் இந்த ஆயுர்வேத முறை அப்படின்னு சொல்வதற்காகத்தான் இந்த பேச்சை பேசப்படுகிறது ஆயுர்வேதம் எப்பல இருந்து வந்திருக்கு சார் அதாவது பார்க்கடலை போ பகவான் நாராயண அமிர்தத்தோடு வந்த தன்வந்தரி அவர் தான் ஆயுர்வேதத்தை ஸ்தாபிச்சார் இப்போ நாட்டு வைத்தியம் ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் இது யுனானி எத்தனை மருத்துவங்கள் இருந்தாலும் இவற்றோடு எந்த மருத்துவம் எதிர்நிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அலோபதி மருத்துவம்தான் மற்ற எல்லா மருத்துவங்களும் எந்த அடிப்படையில் வருது அப்படின்னா ஒவ்வொரு பகுதியில் உள்ள மக்களும் அவரவர் கடைபிடிப்பு அவருடைய பழக்க வழக்கம் அவருடைய சூழல் இது அடிப்படையில் தான் அந்த அனுபவம் மீண்டும் மீண்டும் ஒரு மூலிகைகளையும் மருந்துகளையும் பட்டைகளையும் இந்த மாதிரியான தனக்கு கிடைக்கக்கூடிய தன் சூழலில் எதுவெல்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் பயன்படுத்தி நோய்க்கு மருந்தை தேடுவது இந்த அடிப்படையில் தான் எல்லா மருத்துவங்களும் அதாவது இந்த அலோபதி என்கிற நேரடி முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்த முறை அல்லாமல் இந்த மரபுவழி மருத்துவங்கள் எல்லாம் இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு மருத்துவத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு என்றாலும் அவை எல்லாம் முற்றிலும் அறிவியல் பூர்வமானதல்ல அவை அனுபவப்பூர்வமானது அனுபவங்கிறது அறிவியல் சார்ந்து இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம் ஆனால் அவை தெள்ளத் தெளிவாக இந்த மருந்தை சாப்பிட்டால் இந்த நோய் நேரடியாக குணமாகுங்கிறதுக்கு நேரடியான அந்த ஆய்வுபூர்வமான முடிவுகள் கிடையாது அனுபவப்பூர்வமான முடிவுகள் உண்டு ஸோ அவற்றை ஏற்க முடியாதென்று நாம் பேசவில்லை அவை அறிவியலுக்கு முற்றிலும் பொருந்துபவை அப்படின்னு சொல்ல முடியாது பழக்கத்தின் காரணமாக பல மருத்துவ முறைகளை நாம் பின்பற்றுகிறோம் இப்போ சீனாவுக்கு போனோம்னாலும் சரி அங்க ஒரு நாட்டு வைத்தியம் அதாவது அந்த நாட்டுக்கான மரபு வழி வைத்தியம் இருக்கும் ஜப்பானுக்கு போனாலும் அப்படி ஒரு வைத்தியம் இருக்கும் இதுல இந்த ஆயுர்வேதம் என்பது பார்ப்பன ஆரிய வடநாட்டு கூட்டத்தாரால் பின்பற்றப்பட்ட ஒரு மருத்துவ முறை அந்த முறை சிறந்தது அப்படின்னு சொல்ல வந்த சோ நாட்டு மருத்துவத்தை இவர் கொச்சைப்படுத்துகிறார் நாட்டு வைத்தியம் நாட்டு சரக்கு மாதிரி தான் பாட்டிலில் போட்டு கொடுத்தா நல்ல அயல் நாட்டு சரக்கு பானையில் கொடுத்தா நாட்டு சரக்கு அந்த மாதிரி நாட்டு வைத்தியத்தை ஒரே போடு போட்டு தள்ளிடுறாரு நாம் நாட்டு வைத்தியத்தையோ அல்லது இன்ன பிற மருத்துவ முறைகளையோ அலோபதி மருத்துவத்தோடு ஒப்பிடும்போது அவை சமனாவது இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த பார்ப்பன கூட்டத்துக்கு மருத்துவங்கிறது ரெண்டாவது விஷயம் தங்களது அடையாளம் அவங்க வந்து எக்ஸசைஸ் அதுல அதுல கூட யோகாங்கிறது தான் சிறந்தது அப்படின்னு முன்னிறுத்துவதன் மூலமாக தங்களது வேத நாகரிகத்தை தான் நம் மீது புகுத்த நினைக்கிறார்களே தவிர அவர்களுக்கு உலகம் நன்றாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் பிறர் நலமாக வாழ வேண்டும் என்பதெல்லாம் இரண்டாவது விஷயம் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த கலாச்சாரம் வந்து உங்களுக்கு சேர வேண்டும் அதுக்கப்புறம் அது நிறைய புனர்வு ஒருத்தர்

நமக்கு ஆச்சரியம்தான் வரும் சரகர் எழுதிய சரக சம்ஹிதா சுஸ்ருதர் எழுதிய சுஸ்ருத சம்ஹிதை போன்ற நூல்களில் மூக்கடைப்பு மூச்சு திணறல் போன்றவற்றிற்கு மாட்டுக்கறி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சரகர்லாம் வந்து இந்த மாட்டுக்கறியை எப்படி பாலில் உற வைத்து சமைத்து சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு பெரிய பட்டியலாவே தயாரித்து எப்படி எப்படி முறை என்று இன்றைக்கு ஒரு குக்கிங் சேனலில் விளக்கம் சொல்வது மாதிரி மிக தெளிவாக விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் அப்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மாட்டுக்கறி உணவு முறையை அவர்கள் பின்பற்றுகிறார்களா கிடையாது சரி நீங்கள் தான் பின்பற்றலை நாங்களாவது கொள்கிறோம் என்று பிறர் பின்பற்றினால் விடுகிறார்களா அதுவும் கிடையாது நீயும் சாப்பிடக்கூடாது நானும் சாப்பிட மாட்டேன் ஏனெனில் எங்களுக்கு எங்களுடைய அடையாளமாக இருப்பவை தேவை அப்போ கடந்த காலங்களில் மாட்டுக்கரியை தின்று கொண்டிருந்த பார்ப்பன கூட்டம் இன்று தாங்கள் தின்பதில்லை என்பதற்காக பிறரையும் முன்ன விடுவதில்லை அதே இது தங்களுக்கு தேவை என்றால் மாட்டுக்கரியை தின்ன சொல்கிற அந்த நூல்களையும் தூக்கி நிறுத்தி கொள்கிறார்கள் இன்னைக்கு கொரோனாங்கிற ஒரு கிருமி மூச்சை அடைத்து நெஞ்சை அடைத்து மூச்சு திணறலுக்கு தீவிரமாக வித்திடுகிற ஒரு கிருமியாக இருக்கிறது இந்த ஆயுர்வேத மருத்துவ முறையில் இதுதான் மருந்து அப்படிங்கிற பட்சத்தில் எல்லோரும் மாட்டுக்கறி சாப்பிட வேண்டும் அப்படின்னு உங்களால் ரெப்ரசென்டேட் பண்ண முடியுமா அப்படி செய்வதற்கு பார்ப்பன கூட்டம் தயாரா கிடையாது ஏன் இந்த சோ ராமசாமியே உயிரோடு இருந்திருந்தால் இதை அவர் செய்திருப்பாரா எல்லாரும் சுசுரித சமீதையிலேயும் சரக சம்ஹீதையிலேயும் மாட்டுக்கறி தின்றால் மூச்சு திணறல் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியுமா சொல்ல மாட்டாங்க அப்போ எதுக்காக எங்கள் வந்து ஆயுர்வேதம் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஆயுர்வேதம் என்பது எங்களுடைய கிருஷ்ண பரமாத்மா கொடுத்த ஒரு புராண பின்னணி இருக்கிறது ஒரு வேத பின்னணி இருக்கிறது வேத சார்புள்ள வைதிக சார்பு உள்ள ஒரு வைத்திய முறையாக இருப்பதால் தான் அதை முன்னிறுத்துகிறார்களே தவிர மற்றபடி அவர்களுக்கு மருந்து சொல்ல வேண்டும் நல்லதை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாம் இல்லை இதை சரியாக புரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்